그런 일 아니지? 우리가 எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்க போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வேற கொடுமை. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு? என்ன சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன், அது போட்டோம். தெருவில் இப்படியேவா வந்த? ஆமா, தோல்லதான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற. மாமா, சுமதி பாக்கல? இல்ல, ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? தேங்க்யூ. அட்டு அத மறந்துடாத. நீங்க அது பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்? எங்க போனும்? சரோஜினி தெரு. வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார இவரத்தான்? எதுக்கு? டாக்சியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பத்துல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேலை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான், விடுனா பாருங்க. இதுல என் ஃபைல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துட்டு பாத்துட்டு பாகட்டும் பாகட்டும். எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா.
இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட எண்ணத்தோட இவர் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு, நேரங்கள் போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. பாத்தீங்களா, பரதிய நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான், இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க சார். அப்பாடா சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பறையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் செயல் உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானம் பெரியது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. ஹலோ, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆளன் புரியுங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்தனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு ரூபாயில மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ, உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க, நீங்க உட்காரு உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுண்டா சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குடி. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேஷ்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல, ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? அவர் தானே உங்களை இங்க அமிச்சது. அவர் என்ன இங்க அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார். இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா, ராஜு, சுமதி, என்ன தாத்தா? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜில வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43rd நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, வெயில மூட குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல, இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடறதுக்கு. ஐயோ 3 ரூபாய் தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க.
நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? பாருங்க, நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 49 நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு வரேங்க. புக்கு புக்கு அது எங்களுது. மறந்து போயிரு. இந்த வீட்டை என்னதுன்னா, நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம், இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. அம்ப்ரே புக்கார்ட், மேர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒன்னு சொன்னா தப்பா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வர்றேம்மா வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்காரு, பெரு பேர் தான் மறந்துடுறாரு. உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைஸிங்க ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆலே காணோம். இறங்க இறங்க, அவசரப்படாதீங்க. நாம எல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். ஏமாப்ள உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் தான், யார்கிட்ட வாங்கினீங்க, எப்ப வாங்கினீங்க? 18 முந்தி வாங்கினது மாப்பிள. பட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்திடுறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன், யார்கிட்ட வாங்கினீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்னமாமா, சும்மா விசில் அடிச்சு 1000 பேர் வந்திருக்காங்க. அந்த விசில நீங்க தான் அடிக்கணும். இல்லமாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விசில் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு, நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. ஆடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு 10 பசலியான்னு, பேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவர், ஜீன்ஸ், டி ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட டிரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் டிரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி டிரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த டிரெஸ் போடுறான்னு சொல்லி, நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 120 வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமாக்கம் பொருள் ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான். இல்ல, அவன் தாங்க பேக்கு, நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? அவள் சஸ்பெண்ட் ஹிம். வெள்ளக்கார வெள்ளக்காரமா இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க, குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணில இருக்கு, ஜாட கையில இருக்கு. சிக்கி 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல, ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பாத்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நிக்கிறீங்க. ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரம்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க? இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா பிஏ பாஸ் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம்
சுதந்திரம் எப்படி நிக்கிறது? உலக சமாதானத்துக்கா அவங்க அவங்க உயிரியா குடுக்கறாங்க. உங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டெடி அணிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க ஐயா, நிக்கணுமே. ஐயோ அம்மா, அம்மாவா? ஒன்னும் புரியல போங்க. நம்ம அசட்டிங்க இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறாங்க, நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேலிருந்து வந்து விசில் அடிச்சாரு, அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க விட்டீங்க, நல்லா இருக்குங்க கதை. ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. சுமதி நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்க. பேர் என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. கழிவரம் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா தூள், இதை கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டு டெங்கிட்டு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு டிரெஸ் தைடான்னு சொன்னேன், இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்ச் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல. இப்ப இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது, எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, டிரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து டிரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிய, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணே? இது போம்பு. ஏதாவது டிரெஸ் எடுத்து. எஸ் எஸ் பளிச்சது இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட் உங்களுக்கு. ஆடேங்கப்பா பிரமாதம் இருக்கு. அருமையான போடுங்க. எப்ப வாங்கினேன்? ஐயோ இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே நான் ரெடி, பரப்பலாமா? அண்ணி என்ன நீ இந்த புடவை? மகாபாரத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்ன் இருக்க வேண்டாம். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான் பா அழகு. அண்ணே நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல நான் புடவை கட்டிக்கிறேன். ஓஹோ புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்தத அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இது போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க. ஒரு நிமிஷம் சரிமா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசை வாங்கிட்டு வந்திருக்கான். கம் 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 ஃபாஸ்ட். பாப்பா உக்கார், ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டு இருக்கமா. தர ரெடி ஆகும், இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகுமா? ஐயா ராத்திரி நீங்க சும்மா இருங்க, ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா குடிக்கிறானாவே? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்பற? வரட்டும் வரட்டும், தாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ பிஏ பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங். மாமா குட் மார்னிங. அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, வாய திறந்து ஊத்தனானா? உப்ப வேண்டியதுதானே. வாந்தியே எடுத்துட்டேன் மாமா. அண்ணி அண்ணே, நீ யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உண்ணா வருதுமே இருப்பேன். அண்ணி நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத, இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்ப. வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறிய? அந்த அண்ணிய மதிக்கிறது தான் இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம், இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க, அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட்
நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்ச. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு. இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி ராஜு கண்ணா, என் பிறந்த நாள் நீ சத்தி பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ் அணி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்று இரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா?